ஓம் அகத்தி சாயனம் அருளாளர்களின் திருவடியை வணங்கி உங்கள் ஞானச்சித்தன் பேசுகின்றேன். இன்று நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தலைப்பு, அகத்தீசா என்றால் என்ன கிடைக்கும்? ரொம்ப அற்புதமான தலைப்புங்க இது. உங்கள் வாழ்வையே புரட்டி போடக்கூடிய ஒரு வாக்கியம் இது. உங்கள் விதியையே மாற்றக்கூடிய ஒரு மந்திர சொல் இது. உங்கள் வினைகளை நீக்கக்கூடிய அற்புதமான அருள் சொல் இது. என்னங்க அப்படி இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, அகத்தீசனுடைய நாம ஜபமே தவம் என்பதை பார்த்தோம். அதை எப்படி ஜபிக்க வேண்டும் என்பதையும் நாம் அறிந்து கொண்டோம். ஆக அதை ஜபித்தால் என்னவெல்லாம் கிடைக்கும், அற்புதங்கள் அதிசயம் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம். மனிதனை மிருகமாக செயல்பட வைக்கக்கூடிய குணங்கள் ஆறு: பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம். இந்த ஆறு தீய குணங்கள் எவரிடம் இருக்கின்றதோ அவர்கள் லௌதீக வாழ்க்கையிலும் முன்னுக்கு வர முடியாது, ஆன்மீக வாழ்க்கையிலையும் தகுதியே அற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். அப்போ சமுதாயத்திலும் ஒரு நல்ல மனிதன் என்ற பெயரை எடுக்க வேண்டும். அருளாளர்களுடைய பார்வையிலும் ஒரு நல்ல புனிதன் என்ற ஒரு அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்றால் மிக 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 எளிமையான மார்க்கம் ஒன்று உண்டு. மேலும் இவரால் நமக்கு இந்த புண்ணியம் அப்படின்னு சொன்னாதான் அவர்கிட்ட நம்ம பழகுவோம், பேசுவோம். இது ஒரு சராசரியான இயல்பான ஒரு நிலை. இப்போ அறிவில் தெளிவில்லாதவன் என்ன பண்ணுவான், அறிவாளிகிட்ட போய் சேருவான், பழகுவான். இப்போ ஒருத்தருக்கு கணக்கு தெரியல, அதில் சிறந்து வரணும் அப்படின்னாக்கா கணக்கில் சிறந்த நிபுணத்துவம் பெற்ற ஒரு நல்லவர்கிட்ட போயிட்டு அந்த அறிவை வளர்த்துக்கிறது தான் வந்து நியதி. அப்போது ஞானிகளாக மாற வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ அவங்க ஓம் அகத்தீசாய நமன் சொல்லி ஆகணும். ஏற்கனவே வந்து கொங்கணவ மகரிஷி சொன்ன ஒரு அருள் சொற்களை நாம் கேட்டு இருக்கிறோம், முன்பதிவிலேயே பார்த்திருக்கிறோம். அகத்திய மகரிஷி நமா என்றென்றோது அஷ்டசித்துதனை ஈவார் குளிகை ஈவார். உடைச்சிட்டார், எல்லா ரகசியத்தையும் உடைச்சிட்டார். அஷ்டமாசித்தும் கிடைத்துவிடும் ஓம் அகத்தீசாய நம என்றால் ஏன், அகத்தியனின் அனைத்து வல்லமையும் கூடிவிடும், அவன் சித்தனாகவே மாறிவிடுவான் என்றே அவர் சொல்லிவிட்டார். ஆனாலும் கூட இந்த பூமியில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. ஒரு பெரிய உயர்ந்த நிலை உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லிட்ட பிறகு கூட என்னிடமே வந்து ஜீவநாடி நூல் பார்க்கறதுக்கு வரவங்க, அது அம்பாள் நாடியா இருக்கட்டும் இல்லாட்டி சாய்பாபா பக்தர்கள் சாய் ஜீவநாடி பெற்றிருப்பாங்க. ஏன், இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஜீவமொழி ஆசி நூல், மகான் இயேசு பெருமான் ஜீவமொழி ஆசி நூல்லாம் என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கார். அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் இப்பேற்பட்ட அருள் வல்லமை சித்தர்களுக்கு உண்டு. அப்போ அகத்தீசா அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா கொஞ்சம் ஆர்வத்தோடு அதை வருவாங்க. சிலர் இந்த அகத்தீசான்னு சொன்னதுனால அஷ்டமா சித்தம் கிடைக்கும்னு கொங்கனவர் சொல்லியிருந்தால் கூட அறியாமையில் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கஷ்டத்தை போக்க முடியாமல், நீக்க முடியாமல், வழி தெரியாமல் இதை மறந்துட்டு என்ன செய்வாங்கன்னாக்கா, ஐயா எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணிட்டு ஒன்றும் செய்ய முடியல, ஐயா எனக்கு உத்தியோகத்தில் ஒரு நிரந்தர தன்மை இல்லை, ஒரு இடத்துல போனால் 6 மாதம் தான் இருக்கிறேன், ஐயா எனக்கு திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லை, ஐயா குடும்பத்தில் ஒற்றுமையே இல்லைங்கய்யா, எதற்கு எடுத்தாலும் சண்டை சச்சிருவோம் ஐயா. சில பெண்மணிகள், ஐயா வீட்டுக்காரர் வந்து குடிச்சிட்டு என்ன நேரம் என்னை துன்புறுத்துறாரு ஐயா. சில ஆண் நண்பர்கள், ஐயா பேராசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா என் மனைவி, அவங்க இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஐயா. ஐயா எல்லா வசதியும் இருக்குது ஐயா, குழந்தைங்க படிப்பே அக்கறை அப்படின்னு இருக்க மாட்டுறாங்க ஐயா, படிப்பறிவே அவங்களுக்கு அதிகமாக இல்லாத இருக்கு, படிப்பில் கவனத்தை செலுத்த மாட்டுறாங்க. இல்லை கல்லூரி மாணவர்கள், ஐயா பால்ய பருவமாக இருக்குது, படிப்பு மேலே அக்கறை செலுத்த முடியல, எண்ணங்கள் சிதறுது, தடுமாற்றங்கள் இருக்குது, நண்பர்களை கோவப்பட்டு ஏசி விட்டுடுறேன், இருக்கிற நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க, எதிரிகளுடைய சூழ்ச்சி வஞ்சத்துக்கு அகப்பட்டுறேன், இப்படி நிறைய பிரச்சனை. சில பேர் கடன் சுமை இருக்கு, சொந்தமா வீடு இல்லைங்க, இப்படி நிறைய நோயினுடையால துன்பப்பட்டு இருக்குங்க. எத்தனை கஷ்டமாக இருக்கட்டும், அதற்கு நிரந்தர தீர்வு ஒரே தீர்வு. தாடி பாலாஜி அப்படின்னு அந்த சினிமா நடிகர் ஒருவர், விவேக் நடிகர் இருக்கிறார் இல்லையா ஐயா, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு காமெடி தான் இப்போ வருது. என்ன நோய் அப்படின்னாக்கா, நடந்தா கால் வலிக்குது, நின்னா தலை சுத்துது, மூளை பிரச்சனை இருக்குது,
அப்புறம் இது மாதிரி ரத்தத்துல குறை இருக்குது என்னென்னவோ சொல்லிட்டு இருப்பான். எல்லா நோயை நீங்கணும், ஆனா ஒரே மருந்து வேணும்னு அவன் கேட்பாரு இல்லையா. இப்ப அது மாதிரி தான் இங்க எந்த நோயின்னா இருக்கட்டும், எந்த குற்றம்னா இருக்கட்டும், என்ன கவலைன்னா இருக்கணும், என்ன சோதனைன்னா இருக்கணும், உங்களால அதை சரி செய்து மீண்டு வரக்கூடிய முடியாத எப்பேற்பட்ட கடுமையான சூழலா இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் ஜெயித்து வருவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஓம் அகத்தீசாய நமன் அப்படின்னு ஜபித்தாவே போதுங்க. இது யார் சொல்லியிருக்கிறது? கொங்கணவ மகரிஷியே சொல்லியிருக்கிறார். அது அஷ்டமா சித்துதனை இவர்னாக்க சித்தனாவே நீ மாறிடுவ, பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை அப்படின்னு சொல்லும்போது, பிரபஞ்ச சக்தியை இயற்கை சக்தியை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை கிடைக்குது அப்படின்னு சொல்லும் போது உனக்கு தேவையானது நீ எடுத்துக்க முடியாதா? சர்வ சத்தியமாக எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அகத்தீசா என்றால் வறுமை நீங்கும், அகத்தீசா என்றால் திருமணம் கைகூடி வரும், அகத்தீசா என்றால் குடும்ப ஒற்றுமை மிகும், அகத்தீசா என்றால் அறிவு மிகும், அகத்தீசா என்றால் சொத்துக்கள் சேரும், அகத்தீசா என்றால் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், அகத்தீசால் என்றால் கர்ம வினை நீங்கும், அகத்தீசா என்றால் அறிவு மிகும், அகத்தீசா என்றால் ஞானியாகும் வாய்ப்பு கிடைக்கும், அகத்தீசா என்றால் அகத்தியனாகவே நம்மை மாற்றி வைப்பான், அப்பேற்பட்ட தாய் உள்ளம் அகத்தீசனுக்கு உண்டு. இன்னும் ஒருபடி மேலே இறங்கி போனாக்கா இந்த உலகத்துல செய்வினைன்னு சிலர்லாம் சொல்லிப்பாங்க. செய்வினை அப்படின்றது எங்க ஐயா மகான் ஆறுமுக அரங்கமாதேசிகள் சொல்லுவார், அவன் செய்த வினைதான் ஐயா செய்வினை, செய்த வினைதான் முற்பிரிவில் அவன் செய்துட்டு வந்ததை வினையா அனுபவிக்கிறான். அப்போ உங்களுக்கு யாராவது எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு செய்வினை இருக்குது, தீவினைகள் இருக்குது, கர்ம வினைகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்களா, அதை நீக்கிக்கணும் அப்படின்னாக்கா சில ஆன்மீகவாதிகள் சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், பெரிய லிஸ்டா போட்டு கொடுத்து 35,000 கூட 50,000 கூட நான் இதை நீக்கிறேன் அதை நீக்கிறேன், எனக்கு இந்த வித்தை தெரியும் அந்த வித்தை தெரியும், மாயாஜால மை வித்தைகள் தெரியும், ஏவல் செய்வேன் இதை செய்வேன், செய்வினையை எடுப்பேன், மந்திர எந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் நமக்கு, இவர்கிட்ட கத்துட்டு வந்தா அவர்கிட்ட கத்துட்டு வந்த மலையாள மாந்திரிகவாதம் தெரியும் என்னென்னவோ சொல்லி மக்களை பயமுறுத்தி அவர்களிருந்து பொருள் பறிப்பார்கள். அப்படி அவர்கள்கிட்ட எல்லாம் சிக்காம தப்பித்து இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நிரந்தர தீர்வு வேண்டுமா? சத்தியம் இட்டு சொல்கின்றேன் ஆசான் அகத்தீசரை, சத்தியம் இட்டு ஆசான் அகத்தீசர் திருவடி மீது சத்தியம் இட்டு சொல்கின்றேன், அந்த அங்கீகாரம் ஆசான் எனக்கு கொடுத்திருக்கின்றார், சாட்சிகளை ஆசான் எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆக மந்திரம் எந்திரம் தந்திரம் மாயாஜாலம் எந்த குற்றங்கள் இருப்பினும், எந்த குறைகள் இருப்பினும், என்ன சரீர குற்றங்கள் இருப்பினும், உடல் உயிர் மனம் சார்ந்த எந்த குற்றங்கள் இருப்பினும் அகத்தீசா என்று கூறி பாருங்கள், அழைத்தால் அக்கணமே வந்து நிற்பான் அகத்தீசன். இந்த சத்தியத்தை உரைத்து மீண்டும் ஓர் பதிவில் நல்லதொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஞான சித்தன். நன்றி. ஓம் அகத்தீசாய நமஃ.